ஒரு பாதாமை எடுத்து பார்த்தோம்னா அதில் முக்கியமான விஷயங்கள், முதல் விஷயம் கொழுப்பு சத்து, ரெண்டாவது விஷயம் மாவுச்சத்து, மூணாவது விஷயம் புரத சத்து, நாலாவது விஷயம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறைய சின்ன விஷயங்கள், அது ஆங்கிலத்தில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பாதாம பொதுவாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ எப்போவுமே நான் அட்வைஸ் பண்ணுறது தோலை நீக்கிட்டு கொடுத்தீங்கன்னா நல்லது. இந்த பாதாம் தோலில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் உண்டு. இந்த ஃபைட்டிக் ஆசிட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில், அதுவும் முக்கியமாக பிஸ்தா மாதிரி இருக்கக்கூடிய நட்ஸில் அயன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்தும் ஜிங்க்கும் ரொம்ப அதிகம். இந்த ரெண்டு விஷயத்தையும் உடம்புக்குள்ளே சேராமல், செரிக்க விடாமல், உடம்பை உறிஞ்ச விடாமல் தடுக்கிறது இந்த மாதிரி தோல் தான். ஆனால் நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே நட்ஸு கொடுக்குறப்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்கார வச்சு உணவு கொடுக்கறது மிக முக்கியம். படுக்க வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அடைக்கிறதுக்கான சான்சஸ், சாத்தியக்கூறுகள் மிக அதிகம்.